நர்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு உண்டான தீர்வை தான் பார்க்க போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சக்கரை நோய்க்கு உண்டான ஒரு எளிமையான விஷயத்த சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறையவே உங்களுக்கு நல்ல பலன் அது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம சொல்ல போறது வந்து இருதய நோய்க்கு உண்டான பிரச்சனைகள். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்ல போறது இருதயத்துல வந்து கொழுப்பு அடைச்சிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அந்த கொழுப்பு இருதயத்துல போய் அடைச்சிக்கிறத நம்ம எளிமையான முறையில எப்படி சரி பண்றதுன்றத பத்தி தான் இந்த பதிவு உங்களுக்கு அமைய போகுது. நம்மளுடைய ஓம் நர்பவி சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜாதக ரீதியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுடைய ஜாதகத்தை பாக்குறதுக்கோ இல்ல புதுசா ஜாதகம் எழுதுறதுக்கோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, வீடியோல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதுவே போதுமானது. சரி, இந்த இருதய பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு அடைச்சிறத சரி பண்றதுக்கு உண்டான விஷயத்த தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இதுக்கு உங்களுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இருக்காது. பயன்படுத்துறதுனால உங்களுக்கு உடலுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் கொடுக்கவே கொடுக்காது. ஒன்னு வாழைக்காய் எடுத்துக்கோங்க, பச்சை வாழைக்காய், நல்ல பச்சை வாழைக்காய். அப்புறம் லெமன் எடுத்துக்கோங்க. பச்சை வாழைக்காய் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னா சின்ன அளவுல தான் எடுத்துக்கணும். இதை அரைச்சுதான் நீங்க சாப்பிடணும். தோலை முதல்ல அந்த பச்சை வாழைக்காய் எல்லாமே சீவிடுங்க. அரை லெமன் மட்டுமே நீங்க எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்குனா ஒரு 200 ml அளவுக்கு நீங்க குடிக்கலாம். தினமும் காலையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில பேர் வெண்ணி குடிக்கிற பழக்கத்துல இருப்பீங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மிதமான சுகர் எடுத்துக்கிட்டு இல்ல வந்து கருப்பட்டி வெள்ளம் போட்டு வந்து டீ காஃபி அந்த மாதிரி குடிப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க காலையில இது குடிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுலயே நீங்க எடுத்துக்கிறது நல்லது. கிட்டத்தட்ட சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. ஒரு நார்மல் மீடியம் கிளாஸ் இதுக்கு கண்டிப்பா 200 ml அதுதான் குடிக்கணும்னு கிடையவே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப நார்மல் டீ காஃபி குடிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீடியம் லெவல் கிளாஸ்ல நீங்க உங்களுக்கு ஒரு அளவு வச்சு நீங்க இதை எடுத்துக்கலாம். நல்லா இந்த வாழைக்காயை கட் பண்ணி நல்லா அரைச்சுக்கோங்க. அதுல 1/2 lemon மட்டும் பிழிஞ்சு விட்டு நீங்க இதை சாப்பிடணும். இது 3 முறையும் நீங்க எடுத்துக்கலாம். குறைஞ்சது 2 முறையாவது எடுத்துக்கோங்க. காலையிலையும் சாயந்தரமும் நீங்க எடுத்துக்கோங்க. காலையில சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி நைட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்குள்ள நீங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். இது எந்தெந்த வயசுல இருக்கிறவங்க எடுத்துக்கணும்னு ஒரு வரமுறை கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம். வயசானவங்க இல்ல கம்மியான வயசுல இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் இதை நீங்க எடுத்துக்கலாம். இது எத்தனை நாட்களுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு குறைஞ்சது 3 நாட்களுக்காவது நீங்க தொடர்ந்து எடுத்துக்கோங்க. 2 நாள் எடுத்துக்கிட்டு அடுத்து 1 நாள் விட்டுருங்க, திருப்பி ஒரு நாள் எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 3 மேக்சிமம் 4 நாள் எடுத்துக்கலாம். இதே இது எனக்கு இந்த இருதய பிரச்சனை கிடையாது, கொழுப்பு பிரச்சனை, உடம்புல வந்து இந்த கொழுப்பு எனக்கு அடைக்கவே இல்லை நெஞ்சில அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது வராம இருக்கிறதுக்கும் மாசத்துல 1-2 நாள் நீங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. புரியுதுங்களா? எந்த அளவுல எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துல 4 நாளாவது குறைஞ்சது எடுத்துக்கோங்க. தொடர்ந்து இதை எடுக்க எடுக்க உங்களுக்கு அந்த நெஞ்சில வந்து கொழுப்பு அடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனிங்கும் நல்லா இருக்கும், எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வர வாய்ப்பு கிடையாது. இதையும் நீங்க தாராளமா பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவி பண்ணுங்க. இதனால எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. சில பேர் இதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க இல்லையா, ஏன்னா சுகர் பத்தின டீடைல் கொடுக்கும் போதும் சொல்லியிருந்தீங்க நான் சுகருக்கு வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா நான் நீங்க சொல்லக்கூடிய இந்த பீர்க்கங்காயை சாப்பிடலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டு இதை நீங்க தாராளமா சாப்பிடலாம். நிறைய பேத்துக்கு வந்து அது கிளியர் ஆயிருக்கு, எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாழைக்காய் லெமனையும் நீங்க 1 நாளைக்கு 2 முறை வீதத்துல நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. வாரத்துல 4 நாள் எடுத்துக்கோங்க. டேப்லெட்டோட சேர்ந்தே நீங்க இதை பயன்படுத்தலாம். எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு உடம்புல இது கொடுக்காது. சில பேர் டேப்லெட்டை தவிர்த்து நான் செக் பண்ணி பாக்குறதா இருந்தா கூட
பண்ணி பாருங்க. அவங்கவுங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த வீரியத்தை பொறுத்து உங்களுக்கு இது உடனுக்குடன் கேட்கும் கம்மியாகும். நான் கொடுத்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் இதே மாதிரி வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வேணும், தீர்வுகள் வேணும்னு சொல்லி சொல்லுங்கள். அதை பற்றி முழுமையாக நான் ஆராய்வு செஞ்சுட்டு உங்களுக்கு தெளிவாக ஒரு கருத்தை வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு உண்டான நம்பர். நீங்கள் டவுட் இருக்கிற பட்சத்தில் கமெண்ட் பண்ணாலே போதும், நான் ஒன்ஸ் ஃப்ரீ ஆகிட்டேன்னா நானே உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், சரிங்களா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நான் கொடுக்குற இந்த பதிவுகள் உங்களுக்கு பிரயோஜனமான விதத்தில் அமைஞ்சதுன்னா என்னோட இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகத்துக்கும் இல்லை எதை பற்றின பதிவுகள் போட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நற்பவி.